திமுக கூட்டணியில் விசிகாவிற்கு அரியலூர் நகராட்சிக்குட்பட்ட 18வது வார்டு ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் எழுச்சி தமிழரின் அறிவிப்பின்படி விசிகாவின் மாவட்ட செய்தி தொடர்பாளர் சுதாகர் போட்டியிடுகிறார். இந்நிலையில் அரியலூர் நகராட்சி 18வது வார்டில் விசிகா வேட்பாளருக்கு ஆதரவாக அக்கட்சி மாநில பொறுப்பாளர்கள் அன்பானந்தம், தனக்கோடி உள்ளிட்டோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அதன்படி பெரிய தெருவில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரச்சுரம் வழங்கி தென்னை மரச்சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அரியலூர் தொகுதி செயலாளர் மருதவாணன் மற்றும் பரணிதரன், ரஞ்சித்குமார், தலித் தாசன் உள்ளிட்ட விசிகாவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் அரூர் பேரூராட்சியில் 18 வார்டுகள் உள்ளது. இந்த பேரூராட்சியின் தலைவர் பதவி பெண்கள் பொதுப்பிரிவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணி சார்பில் வார்டு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் சூர்யா, தனபால், முல்லை ரவி, இந்திரா, வி பி ராஜா, சி கே ஆர், செல்வன் வேலன் உள்ளிட்ட வேட்பாளர்களை ஆதரித்து திமுக கூட்டணி கட்சியினர் அரூர் நான்கு வழிச்சாலை, திருவிக்கா நகர், பேருந்து நிலையம், அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட இடங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் விசிகாவின் தலைமை நிலைய செயலர் தகடூர் மா தமிழ்ச்செல்வன், திமுக மாவட்ட பொறுப்பாளர் தடங்கம் பி சுப்பிரமணி, முன்னாள் அமைச்சர் பழனியப்பன், முன்னாள் எம்எல்ஏ வேடம்மாள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி பேரூராட்சிக்குட்பட்ட 5வது வார்டு பகுதியில் திமுக கூட்டணி கட்சி சார்பில் விசிகாவின் திமிரி நகர செயலாளர் நாகராஜ் அவர்களின் மனைவி திருமதி ராதா நாகராஜ் அவர்கள் போட்டியிடுகின்றனர். அவர் 5வது வார்டு பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது வேட்பாளர் திருமதி ராதா நாகராஜ் அவர்களுக்கு பொதுமக்கள் ஆரத்து எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த பரப்புரையின் போது ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் குண்டா சார்லஸ் மற்றும் விசிகா திமுக கூட்டணி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாநகராட்சி 34வது வார்டில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஈசன் இளங்கோ அவர்களை ஆதரித்து விசிகா மாவட்ட துணை செயலாளர் காயத்ரி அவர்கள் தலைமையில் 34வது வார்டிற்குட்பட்ட கார்ப்பரேட் தெரு, ஜோதி தியேட்டர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது அவருக்கு செல்லும் இடமெல்லாம் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்து ஆரத்து எடுத்து தங்களின் ஆதரவை தெரிவித்தனர். இந்த பரப்புரையில் விசிகாவின் சேலம் மாவட்ட துணை செயலாளர் காயத்ரி உள்ளிட்ட திரளான விசிகாவினர் மற்றும் திமுகவினர் கலந்து கொண்டனர். திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய காரணத்தால் நாங்கள் நிச்சயமாக ஒரு 6 மாத காலத்திற்குள் இந்த பகுதியினுடைய அடிப்படை பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு, தகுதி வாய்ந்த அனைவருக்கும் முதியோர் உதவித்தொகை, அரசின் நல உதவி திட்டங்களை முறையாக சேர்ப்பதோடு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நோயுற்றோர்களுக்கு இல்லம் தேடி வரும் மருத்துவம் போன்ற பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி இந்த கோட்டத்தை ஒரு முன்மாதிரியான மக்கள் நலம் மிகுந்த ஒரு கோட்டமாக, சுகாதாரம் மிகுந்த ஒரு கோட்டமாக இங்கு இருக்கக்கூடிய அனைவருடைய ஆதரவோடு நான் செய்வேன் என்கின்ற உறுதியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகிற இந்த பிரச்சாரத்துக்குரிய இந்த சகோதரி காயத்ரி தேவி உட்பட அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னை மாநகராட்சி 190வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பதவிக்கு விசிகா சார்பில் போட்டியிடும் வேட்பாளரும் முன்னாள் மாமன்ற உறுப்பினருமான பள்ளிக்கரணை பன்னீர்தாஸ், விவேகானந்தர் தெரு, வீரசாமி நகர், வரதராஜபுர தெரு, கணபதிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தென்னை மரம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அவருக்கு செல்லும் இடங்களில் எல்லாம் பொதுமக்கள் அமோக வரவேற்பு அளித்தனர். பரப்புரையின் போது பொதுமக்களுக்கு குடிநீர், தரமான சாலை, தெரு விளக்குகள், சிசிடிவி கேமராக்கள், சமூக நலக்கூடம், இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் உடற்பயிற்சி கூடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவதாக பள்ளிக்கரணை பன்னீர்தாஸ் வாக்குறுதியளித்தார். திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட 41வது வார்டில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் இளபத்மநாபன் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் பகவதி அம்மன் நகர், பாரக்காடு, கதர்கடை, முருகம்பாளையம், பள்ளிக்கூட வீதி ஆகிய பகுதிகளில் மேலும் தமிழக முதல்வரின் திட்டங்களை எடுத்துரைத்து பரப்புரை செய்தார். அப்பொழுது அவருக்கு பெண்கள் ஆரத்து எடுத்து உற்சாகத்துடன் வரவேற்பு அளித்தனர். இதில் விசிகா வடக்கு மாவட்ட செயலாளர் தமிழ்வேந்தன், நாடாளுமன்ற துணை செயலாளர் தம்பி முருகானந்தம், பல்லடம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் ரங்கசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாநகராட்சியினுடைய 41வது வார்டினுடைய மாமன்ற உறுப்பினருக்கு இங்கே போட்டியிடுகிறேன். மதசார்பற்ற கூட்டணி கட்சியினுடைய ஆதரவோடும் கழகத்துடைய ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு முதல்வர் தளபதி அவருடைய அன்பை பெற்ற வேட்பாளராக 41வது வார்டில் போட்டியிடுகிறேன். இன்றைக்கு இன்னும் தேர்தலுக்கு 4 நாட்கள் தான் உள்ளது. ஆனால் இன்றைக்கு கூட்டணி கட்சியுடைய அனைத்து நிர்வாகிகளுடன்
நேரடியாக மக்களை சந்தித்து வாக்குகள் கேட்டு வருகிறோம். கூட்டணி கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளும் நல்ல ஒத்துழைப்பை தந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களிடத்திலே இந்த 8 மாத கால ஆட்சியுடைய சாதனைகளை சொல்லி நாங்கள் வாக்குகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மக்கள் நல்லாதரவை தந்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிப்போம், உங்களை வெற்றி பெறச் செய்வோம். நீங்கள் காஞ்சிபுரம் மாநகராட்சி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் 19வது வார்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் வேட்பாளர் கௌதமி திருமாதாசன் பரப்புரை மேற்கொண்டார். இவர் 51வது வார்டிற்குட்பட்ட எண்ணெய்கார தெரு, பாவாப்பேட்டை, பழைய ரயில்வே சாலை, அம்பேத்கர் நகர் போன்ற பகுதிகளில் மாமன்ற வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் உறுப்பினருக்கான புதிய அலுவலகம் திறக்கப்படும், அங்கு பொதுமக்களின் குறைகளை விரிவான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். இந்த பரப்புரையில் காஞ்சி மேற்கு மாவட்ட செயலாளர் பாசாரி செல்வராஜ், ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் ரேகா ஸ்டான்லி, காஞ்சி தொகுதி துணை செயலாளர் பூத்தேரி ஸ்டாலின், நகர செயலாளர் பாலாஜி, நகர பொருளாளர் வினோத், நகர தொண்டரணி ஜேம்ஸ்ராஜ், மாவட்ட தொண்டரணி துணையமைப்பாளர் புத்தேரி அன்பு, வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் ரஜினிகாந்தன், திமுக மாவட்ட வழக்கறிஞர் பிரதிநிதி வித்தகன், வட்ட செயலாளர் கருணாகரன், சிவகுமார், ரகு, ஸ்ரீனிவாசன், கோவிந்தன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் நகராட்சியில் 11வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் பதவிக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிட்ட திமுக நகர செயலாளர் வெள்ளைச்சாமி அவர்கள் போட்டியின்றி தெரிவு செய்யப்பட்டார். இதனையடுத்து திண்டுக்கல் மேற்கு மாவட்ட விசிக சார்பில் ஒட்டஞ்சத்திரம் நிர்வாகிகள் அவரை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்வில் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் ஜான்சன் கிறிஸ்டபர், ஒட்டஞ்சத்திரம் நகர செயலாளர் வேலுச்சாமி, மாநில நிர்வாகிகளான பொன்னுச்சாமி தங்கராஜ், ஒன்றிய செயலாளர்கள் ராஜவளவன், மதுரை வீரன் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் மாதவன், வடிவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இவர்களின் மரியாதையை ஏற்றுக்கொண்ட திமுக நகர செயலாளர் வெள்ளைச்சாமி விசிக நிர்வாகிகளை இன்முகத்துடன் வரவேற்றார். தாம்பரம் மாநகராட்சி 20வது வார்டில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் முத்துக்குமார், சென்னை பல்லாவரம் அம்பாள் நகர், சிஎஸ்ஐ கிறிஸ்தவ தேவாலயம் மற்றும் நடேசன் சாலை, அட்வென்ட் கிறிஸ்தவ திருச்சபை உள்ளிட்ட கிறிஸ்தவ தேவாலயங்கள் முன்பு பரப்புரையில் ஈடுபட்டார். இந்த பரப்புரையில் கட்சியின் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் தேவா அருள் பிரகாசம், திமுக கட்சியின் வெங்கடேஷ், ராஜலிங்கம் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் மூர்த்தி, லோகு மற்றும் 20வது வார்டு தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள், விசிகாவின் மாவட்ட பொருளாளர் பம்மல் சுப்பிரமணி, பல்லாவரம் தொகுதி செயலாளர் திருநீர்மலை தமிழரசன், கட்சி நிர்வாகிகள், வழக்கறிஞர் அணி, மாவட்ட அமைப்பாளர் தினேஷ், நகர செயலாளர் ரமேஷ், மாவட்ட அமைப்பாளர் சிறுத்தை சிவா, மாநில துணைச் செயலாளர் ஐயப்பன், மாவட்ட அமைப்பாளர் சிவகுமார், மாவட்ட அமைப்பாளர் தனசேகர், நகர துணை செயலாளர் அமர்நாத், வட்டச் செயலாளர் பரணிகுமார் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழகம் துறைமுகம் சட்டமன்ற தொகுதியின் 60வது வட்டத்தில் மாமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் திரு அசாத் அவர்கள் ராஜாஜி சாலையில் உள்ள அன்னை சத்யாநகர் பி பகுதி, சி பகுதி, துறைமுக குடியிருப்பு, ராணுவ குடியிருப்பு, கோட்டை தலைமைச் செயலக குடியிருப்பு ஆகிய பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார். இந்த பரப்புரையில் கோட்டை ரகு என்கிற கே எல் தமிழ் இலக்கியன், சிறுத்தை கமல், சிறுத்தை அசோக், சிந்தனை ரா செல்வம், மகாவளவன் முருகன், திமுக முன்னாள் துறைமுக பகுதி செயலாளர் ஜி எம் தேவன், வட்ட செயலாளர்கள் கணிசி பா ஜெயராமன், ஆடா பார்த்திபன், பன்னீர்செல்வம், அன்னைக்கிளி, சாந்தி, தேவி, ராமக்கண்ணு, அன்பழகன், சசிகுமார், ஸ்டீபன், ராம் மற்றும் செல்வேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி பேரூராட்சிக்குட்பட்ட 18 வார்டுகளில் நடைபெற இருக்கும் பேரூராட்சி மாமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி கட்சியில் உள்ள விசிக சார்பில் 4வது வார்டில் போட்டியிடும் லலிதாமணியை ஆதரித்து RVP மருத்துவமனை மருத்துவர் டாக்டர் கதிரவன் வீடு வீடாக சென்று வேட்பாளருக்கு ஆதரவாக பரப்புரை செய்தார். இந்த பரப்புரையில் புவனகிரி விசிக நகர இடை செயலாளர் முல்லை மாறன், ஒன்றிய செயலாளர் செல்வம், தவாக ஒன்றிய செயலாளர் சத்தியமூர்த்தி, நகர கழக இணைச் செயலாளர் சிலம்பரசன், திமுக அருள்வேந்தன், தவாக நகர இளைஞரணி செயலாளர் சிம்பு, தியாகராஜன், அருள், விசிகா ராஜதுரை, விக்கி சபேசன், கோபிநாத், சந்தோஷ்குமார், சிட்டா உள்ளிட்ட கட்சியினர் கலந்து கொண்டனர்.
ஹிஜாப் விவகாரத்தில் அரசியலமைப்பு சட்டம் வழங்கிய உரிமையை பாதிக்கும் வகையில் செயல்படும் கர்நாடக அரசு மற்றும் ஒன்றிய அரசை கண்டித்து தூத்துக்குடியில் விசிகாவின் மத்திய மாவட்ட செயலாளர் அகமது இக்பால் தலைமையில் மமமுக மாவட்ட செயலாளர் முகமது ஜான் முன்னிலையில் ஜனநாயக அமைப்புகள் இணைந்து தூத்துக்குடி பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விசிகாவின் மாநில வணிகர் அணி துணை செயலாளர் ஹார்மெண்ட், மாநில இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை துணை செயலாளர் விமல் வாங்காளியார், முன்னாள் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை வேந்தர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திராவிட கழக மாவட்ட தலைவர் பால் ராஜேந்திரன், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் அசன் உள்ளிட்ட ஏராளமான மாற்றுக் கட்சியினர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். அவர்களுக்கு வழிகாட்டுவது அரசியல் சாசன சட்டம்தான். அரசியல் சாசன சட்டத்தை மீறி எவரும் நடக்க முடியாது. ஆகவே நாங்கள் அரசியல் சாசன சட்டத்தை வலியுறுத்தி எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது, மதச்சார்பின்மை பேணப்பட வேண்டும், எல்லா தரப்பு மக்களுக்கும் உரிமைகள் வழங்கப்பட வேண்டும், தடுக்கப்படக்கூடாது, தன்னிச்சையாக தடை செய்யப்படக்கூடாது என்பதற்காக குரல் கொடுப்பதற்காக நாங்கள் பல்வேறுபட்ட பாசிசத்திற்கு இந்துத்துவத்திற்கு எதிரான அமைப்புகள் இங்கே கூடி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். செங்கல்பட்டு நகராட்சிக்குட்பட்ட 9வது வார்ட் பகுதியான தட்டான்மலை தெருவில் திமுக கூட்டணியில் விசிகா வேட்பாளர் அமுல்ராஜ் என்கிற செங்கை ரா தமிழரசன் வீடு வீடாக சென்று பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பொதுமக்களின் கோரிக்கைகளையும் கேட்டறிந்தார். இந்த பரப்புரையில் மண்டல செயலாளர் சுக விடுதலை செடியின் விசிகா கட்சி நிர்வாகிகள் மற்றும் திமுக கட்சி பொறுப்பாளர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் உடன் இருந்தனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை